அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேஸில் ஜூன் மந்த்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலாகிராம் லிங்க்லையும் எழுஞ்சிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஓகேங்களா முதலாவதாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உலக பால் தினமானது அனுசரிக்கப்படுதுங்க ஜூன் ஒன்று எவ்ரி இயர் என்ன பண்ணுதுங்க உலக பால் தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுதுங்க உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே ஓகேங்களா வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு அடுத்த தினமாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுதுன்னா உலக உணவு பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுதுங்க ஏன் உலக உணவு பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுதுன்னா டபிள்யூஎஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வேர்ல்டு ஃபுட் ஓகேங்களா வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் சரிங்களா வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அமைப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் செவன்த்தில் தான் என்ன பண்ணியிருக்குங்க நாங்கள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுதுங்க அடுத்ததாக ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் உலக இரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா உலக இரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சரிங்களா ஏன் இந்த தினமாக அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஏ பி அண்ட் ஓ சரிங்களா ஏ குரூப்பு பி குரூப்பு ஓ குரூப்பு இந்த மாதிரி மூன்று வகையான பிளட் குரூப்பை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தாங்க அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி உலக இரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுதுங்க சரிங்களாங்க சரி அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இந்த ஏ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் குரூப்பை கண்டுபிடிச்ச ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாருங்க ஓகேங்களா அவர் பேர் என்னன்னா லான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா லான்ஸ் டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பிறந்த தினம் தான் ஜூன் பதினான்காம் தேதி அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் உலக இரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுறேங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுதுங்க சர்வதேச யோகா தினம் அதாவது இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்ரி இயர் ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்ட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த தினத்தை கொண்டாடப்படுறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய இந்திய நாடு தான் ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்ம சொன்னோம் ஐநா பொது சபையில் சொன்னோம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உலக யோகா தினம் அல்லது சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க ஓகேங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ பதிவில் ஜூலை முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் போட்டி தேருக்கு படித்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போற்றல்